ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா பேசிக்காக லோட் பேலன்சர்னா என்ன, அதுக்கப்புறம் அதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோட் பேலன்சரில் இருக்கிற லோடுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு வர யூசர் டிராஃபிக்கை தான் இதை லோடுன்னு சொல்கிறாங்க. இந்த லோட் பேலன்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் டிராஃபிக்கை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இந்த லோட் பேலன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கு வர யூசர் டிராஃபிக்கை அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு டூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்சர் இல்லைன்னா நம்ம அப்ளிகேஷன் சர்வர்ஸை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. எல்லா ரெக்வஸ்ட்டும் ஒரே சர்வருக்கு போனால் சர்வர் கிராஷ் ஆகிடும், நம்ம அப்ளிகேஷனும் டவுன் ஆகிடும். ஸோ இந்த லோட் பேலன்சர் தான் எந்த சர்வருக்கு அனுப்பணும் அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டாக ஈவனாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த லோட் பேலன்சருக்கு எந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் தெரியும், எப்படி இதை இவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோட் பேலன்சரில் சில அல்காரிதம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரவுண்ட் ராபின், லீஸ் கனெக்ஷன், ஹேஷ், ரேண்டம், லேஸ் டிராஃபிக். ரவுண்ட் ராபின்னஸ் ஒவ்வொரு சர்வருக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. லீஸ்ட் கனெக்ஷனாக எந்த சர்வரில் லீஸ்ட் கனெக்ஷன் இருக்கோ அதுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஹேஷ் யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ரேண்டமாக ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த சர்வரில் லீஸ்ட் டிராஃபிக் இருக்கோ அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த லோட் பேலன்ஸை ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் பார்ப்போம். ஒரு ஹோட்டலில் மூணு கிச்சன் இருக்குது, நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வர ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரே கிச்சனுக்கு நம்ம அனுப்பிட்டே இருந்தோம்னா அது எஃபிஷியண்டான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ வர ஆர்டர்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஈவனாக இந்த மூணு கிச்சனுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் இந்த மூணு கிச்சனும் நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் லோட் பேலன்ஸரும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸில் எப்படி ஒரு லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஈசி டூவை கிளிக் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லோட் பேலன்ஸிங் இருக்கும். லோட் பேலன்சஸ், டார்கெட் குரூப்ஸ். இந்த டார்கெட் குரூப்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா, குரூப் ஆஃப் சர்வர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த லோட் பேலன்ஸில் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த குரூப் ஆஃப் டார்கெட்ஸை அட்டாச் பண்ணுவோம். ஸோ வர ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் இந்த லோட் பேலன்ஸர் இந்த குரூப் ஆஃப் சர்வர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஒரு டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணுவோம், ஃபுட் சேல்ஸ்னு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இங்கே கிளிக் பண்ணுங்கள், கிரியேட் லோட் பேலன்சர். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் கிளிக் பண்ணுங்கள். இந்த லோட் பேலன்ஸுக்கு ஒரு நேம் கொடுங்க. அடுத்தது டார்கெட் குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம கிரியேட் பண்ண ஃபுட் சேல்ஸ் டார்கெட் குரூப் வந்திருக்கு. லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ லோட் பேலன்சருடைய நேம், அதுக்கப்புறம் இந்த டார்கெட் குரூப். இந்த டார்கெட் குரூப்பில் நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் நான் சர்வர்ஸ் ஆட் பண்ணலை, ஜஸ்ட் டெமோக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஏடபிள்யூஎஸ்ல ஒரு சிம்பிளான லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக லோட் பேலன்சர் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.